நெல்லை மாவட்டம் புளியங்குடி அமமுக கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக மாவட்ட செயலாளர் கணேசராஜா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நடந்து முடிந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அமமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்து தோல்வியை சந்தித்தனர். இதன் எதிரொலியாக அம்மா கழக இலக்கிய அணி இணைச் செயலாளர் பாலசுப்ரமணியன், முன்னாள் செயலாளர் சூரிய பாண்டியன் உள்ளிட்ட அக்கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இவர்களை மாவட்ட செயலாளர் கணேசராஜா சால்வை அணிவித்து வரவேற்றார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்து கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆயக்காரன்குளம் கிராமத்தில் செல்வ விநாயகம் என்பவர் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த செல்வ விநாயகம் அரிவாளை எடுத்து வெட்டியதில் வான் உயிரிழந்தார். தகவலிருந்து வந்த காவல்துறையினர் செல்வ விநாயகத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் காவல்துறையினர் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த பொதுமக்களிடையே தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பு செய்தனர். மேலும் தலைக்கவசம் இல்லாத ஒருவருக்கு இலவச தலைக்கவசம் வழங்கினர். காவல் ஆய்வாளர் தர்மர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பயணிகள் நிழல் கூடத்தை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பெம்பாக்கத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன், தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பயணிகள் நிழல் கூடம் கட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் 25வது மலர் வழிபாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் பல வகையான வண்ண மலர்களால் கொண்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடும் தொடர்ந்து அபிஷேகமும் நடத்தப்பட்டது. இங்கு வருகை தந்த பக்தர்கள் பழனி மலையில் முருகப்பெருமான் அமர்ந்துள்ளது போல் அமைக்கப்பட்ட மாதிரியை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். வேலூரில் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சரிசெய்த காவல்துறை ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருப்பத்தூரிலிருந்து சேலம் செல்லும் சாலை பல மாதங்களாக குண்டும் குழியுமாக இருந்து வந்தது. திருப்பத்தூர் காவல்துறை ஆய்வாளர் மதனலோகன் தனது சக காவலர்களோடு இணைந்து சொந்த செலவில் சாலையை சீரமைத்துள்ளார். இதனையடுத்து அவருக்கும் அவருடன் பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பைக்கில் போகிறவங்கலாம் நிறைய அந்த குழியில் இறங்கின உடனே அப்படியே விழுந்துடுவாங்க. அதனால் வந்து ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து இதில் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த குழிக்கெல்லாம் வந்து மண் கொட்டி சரி பண்ணி இன்றைக்கி சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து காவல்துறைக்கு நான் வந்து மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் வந்து இந்த ஊர் மக்கள், இந்த இதில் இருக்கிற பயணம் செய்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே வாகை குளத்தில் வயலுக்கு நீர் பாய்ச்ச சென்ற சேகர் என்ற விவசாயி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சம்பவம் குறித்து தகவலிருந்து மூன்றடைப்பு காவல்துறையினர் சேகர் உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்பகை காரணமாக சேகர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு வீரசைவ பேரவை மற்றும் தெற்கு மாவட்ட வீரசைவ பேரவை சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தெற்கு மாவட்ட தலைவர் பரமசிவன் வரவேற்பு உரையாற்றினார். 2019 தேர்தலில் 90% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி மற்றும் திருமண மாலை வரன் அறிமுக விழா என முப்பெரும் விழா நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் அமைந்துள்ள காவல் ஸ்தலம் வன சோதனை சாவடியை மீண்டும் திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சோதனை சாவடி குமரி மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்த சோதனை சாவடி காவல் ஸ்தலம் எனவும் அழைக்கப்படுகிறது. போக்குவரத்து நெருக்கடி காரணமாக தடுப்பு மரம் அகற்றப்பட்டு வன காவலர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த வன சோதனை சாவடி மூடப்பட்டுள்ளது. எனவே இதனை மீண்டும் திறந்து வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் கனரக வாகனங்களின் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. லாரி உரிமையாளர் சங்கத் தலைவர் சுப்பிரமணி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் இருந்து 3000க்கும் அதிகமான லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் சங்ககிரி டிவிஎஸ் நிறுவனம் இணைந்து கனரக வாகனங்களுக்கான பரிசோதனை முகாமினை நடத்தின. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.